குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது திட்ட விளக்கம் சம்மந்தமான 2 மார்க்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம். அதில் 2 மாடல் தான் இருக்குது. அது இப்போ நான் சொல்கிறேன். அது என்னென்னா, எக்ஸசைஸ் சம் 8.1 எக்ஸசைஸ் சம்மில் அதில் 8th சம்மும் 9th சம்மும் நம்ம எடுக்க போகிறோம். 8th சம் வந்து என்னென்ன கிவன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், அதாவது திட்ட விளக்கம் கொடுத்துருவாங்க. எவ்வளோனா 4.5 கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஓல்டு, இது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க. நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்குறாங்க. இதில் என்னென்னா நியூ எஸ்டி வந்து கேட்குறாங்க கொஸ்டின். இதுதான் வந்து கிவன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஆன்சர். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த சம் வந்து நான் உங்களுக்கு அப்படியே படித்து காமிக்கிறேன். இதோட ஈச் வேல்யூ, ஒவ்வொரு மதிப்பும் இன்க்ரீஸ்டு அண்டு டிக்ரீஸ்டு பை 5 சொல்லியிருக்காங்க. இன்க்ரீஸ்னா ஆடு, ஆர் டிக்ரீஸ்னா லெஸ் பை 5. இதோட இந்த திட்ட விளக்கத்தோட ஒவ்வொரு எண்களையும் அது ஆட் பண்ணும்போது 5 கூட்டவோ அல்லது கழிக்கவோ செஞ்சாலோ இதோட ஆன்சர் வந்து சேம். எப்பவும் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு திட்ட விளக்கத்தில் வந்து அது கூட்டவோ கழிக்கவோ அல்லது இன்க்ரீஸிங் டிக்ரீஸுன்னு வந்தாலே சேம் தான் வரும். சேம் அப்படின்னா அதே ஆன்சர். எஸ்டி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் திட்ட விளக்கம் ஈக்குவல் டு 4.5, அவ்வளோதான். இதே சம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து 8th சம். இதே சம்மில் 9th என்ன பண்ணுறாங்கன்னா, சேம் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 3.6. இதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்க்ரீஸ்டு டிகிரீஸ் எல்லாம் கொடுக்காம ஈச் ஆஃப் த வேல்யூ டேட்டா டிவைடு பை 3 சொல்லி கொடுப்பாங்க. அப்போ டிவைடு பை 3 இதுக்கு தான் சேம். டிவைடு பை 3 என்ன பண்ணணும்னா, இது வந்து ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அல்லது திட்ட விளக்கம் சொல்லுவோம். திட்ட விளக்கம் அதோட மதிப்பு எவ்வளோன்னா 3.6/3. இதுக்கு வந்து டிவைட் பண்ணி ஆகணும். எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஆடு லெஸ் அப்படின்னு வரும்போது சேமாக வரும், டிவைடு மல்டிப்ளிகேஷன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அது போட்டு தான் ஆகணும். இப்போது இது டிவைட் பண்ணும்போது இது 1 × 0.2 ஈக்குவல் டு 1.2. அப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 1.2. இதில் என்ன கேட்குறாங்கன்னா வேரியன்ஸு கேட்குறாங்க. வேரியன்ஸுங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வேரியன்ஸ் அப்படிங்கும்போது என்ன வரும்னா, வேரியன்ஸ் அப்படிங்கும்போது இதையவே ஸ்கொயர் பண்ணாதான் வேரியன்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து வேரியன்ஸ். அப்போ ஸ்கொயர் பண்ணுறக்கு என்ன, 1.2 பண்ணுவோம். பண்ணும்போது 1.2 × 1.2. அப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா, இது 12 × 12 வச்சுட்டிங்கன்னா 144 வரும். இங்கே ஒரு டிஜிட் இங்கே ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது 1.44 ஆன்சர், அவ்வளோதான். நீங்கள் ஈஸியாக இது எப்போ மாதிரி மல்டிபிகேஷன் பண்ணிக்கலாம் பாயிண்ட் இல்லாமல். 12 × 12 = 144 வரும். நீங்கள் 1.1.2 1.2 ஒரு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கும்போது, 2 ஸ்தானம் சொல்லுவாங்க தமிழில், தள்ளி புள்ளி வைக்கும்போது 1.44 தான் வேரியன்ஸ். இது ஒரு மாடல், இது வந்து செகண்ட் மாடல். ஓகேவா, இதில் இருக்க 2 மாடல் தான், இது 2 மார்க்கில் வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி கேட்பாங்க. ஆனால் இது சப்போஸ் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால இது வந்து 1 மார்க்கில் கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆடு லெஸ்ஸு அப்படிங்கிற போது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஏற குறைய அப்படிங்கும்போது இது சேம் வரும்போது இது என்னென்னா 1 மார்க்கில் இப்படி ஒரு ஓல்டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருவாங்க. நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 4.5 ABCD அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதில் 4.5 சேம் அப்படிங்க. ஆனால் இது கண்டிப்பாக 2 மார்க்கில் வரும். ஏன்னா இது வந்து ஸ்டெப்ஸ் அதிகமாக வரும், இதில் ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக வராது, அவ்வளோதான். ஓகேவா.